Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுநீர் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் தரும் நாவல் பழம் பற்றி பார்ப்போம். உடலில் புதிய செல்களை புதுப்பிக்கும் திறன் கொண்ட ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் அதிகமாக இருப்பதால் வெண்புள்ளி அரிப்பு போன்ற தோல் நோய்களை குணப்படுத்தும். சிறுநீரக கற்களால் கஷ்டப்படுபவர்கள் நாவல் பழத்தினை சாப்பிடுவதுடன் அதன் விதையை உலர வைத்து பொடி செய்து தயிருடன் சேர்த்து சாப்பிட்டால் கற்களானது கரைந்துவிடும். பெண்களின் மலட்டுத்தன்மை குணமாக விட்டமின் இ தேவை. நாவல் மரத்தின் இலையின் சாற்றை கஷாயமாக்கி தேன் அல்லது வெண்ணெய் கலந்து சாப்பிட்டால் மலட்டுத்தன்மை அகலும். கல்லீரல் மண்ணீரலில் ஏற்படும் நோய்களை குணப்படுத்தும், குறிப்பாக மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும். நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் பிரச்சனைகள் நீங்குவதுடன் சிறுநீர் பை பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும். நாவல் பழத்தின் இலைகள் மற்றும் மரப்பட்டைகள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடுடன் வைக்கும். அதற்கு அவற்றை நீரில் போட்டு கொதிக்க விட்டு அந்த நீரை பருக வேண்டும். கர்ப்பப்பை தொடர்பான சிக்கல்கள், வெள்ளைப்படுதல், மாதவிடாயின் போது அதிக இரத்த போக்கு போன்றவற்றை குணப்படுத்தும். நாவல் பழத்தை கஷாயம் வைத்து குடித்தால் வாயு தொல்லை விலகும். சர்க்கரை நோயாளிகள் இதன் விதைகளை நிழலில் உலர்த்தி சுமார் 1 கிராம் அளவு காலை மாலை என சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக சர்க்கரை நோய் குறையும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.